check, 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 check. இரு மக்களாக மகிழ்ந்து வாழ்கின்ற திறன் பவனே, திருச்சபையிலே கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி, வாராயிரு திருக்குளமே வாழ்வாய் திருடனே, வாராயிரு திருக்குளமே வாழ்வாய் திருடனே. மனம் பெற்று மலருடன் செய்யும் யாருமே, மனம் பெற்று வாழ்கள் வீதே குறிவாயினோ. ஈதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நம் அனைவருக்கும் மீட்பளிப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் அவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடந்தால் நமக்கு முடிவில்லா வாழ்வு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஆகையால் அவர் கொடுக்கும் கட்டளைகள், அவர் சொல்லும் வார்த்தையை கடைபிடித்து நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறம்பெற்று நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தலைவையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் வான தூதர் புனிதர் அனைவரிடமும் சகோதர சகோதரர்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Come on.
மன்றாடுவனாக எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை என் மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்காயி, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக, ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக கொண்டிருப்பார். அல்லேலூயா
Alleluia. 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 ஆண்டவருங்களோடு இருப்பாராக, புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உரைத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டும் அல்ல, என்னை அனுப்பி இவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவர் என்னை அனுப்பி நவரையும் காண்கின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடை பிடிதாவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்று கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தைகளை அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் செய்யவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளையை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்ப ஒற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே இறை இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அந்த முழுமையான ஃப்ரீடம் கொடுத்திருக்கின்றார். எது செய்தால் உமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும், எது செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவர் கொடுக்கின்றார். நான் பேசும் வார்த்தை என்னதல்ல, மாறாக தந்தை எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் பேசுகின்றேன். அவற்றை நீங்கள் கேட்டு கடைபிடித்தால், என்னை அல்ல நீங்கள் என்னை அனுப்பினவரே நீங்கள் நம்புகிறீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்க வரவில்லை, அந்த அதிகாரத்தை தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் நாங்கள் அவர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காத இருப்பவர்களுக்கு தீர்ப்பு அளிக்கும் ஒன்றுண்டு. அது என்னென்றால் அது என்னுடைய வார்த்தை. ஏனெனில் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் நமக்கு வருகின்ற அந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது நாமே
தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றோம். நம்முடைய செயல்களால், நம்முடைய சொல்லால் தீர்ப்பு நாமே அதை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நம் தலையில் மேல் நாமே மண்ணை தூவுகின்றோம். அதற்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது தீர்ப்பளிப்பதற்காக அல்ல, மாறாக உங்களுக்கு மீட்பளிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று நம் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக, முடிவில்லா வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுள் நமக்கு நன்மை செய்கின்றார். ஏனெனில் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். இந்த உலகத்தின் தந்தை என்ன செய்கின்றார்? ஒரு மகன் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மீன் வேண்டும் என்று கேட்டால் அவர் பாம்பை கொடுப்பாரா? எனக்கு அப்பம் வேண்டும் என்று கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா? இவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கின்ற தந்தை இவ்வாறு உங்களை அன்பு செய்யும் பொழுது, விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தை உங்களை எந்த அளவுக்கு அன்பு செய்வார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புனிதரை கொடுத்திருக்கின்றார். புனித பவுல் அவர் என்ன சொல்கின்றார்? நான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று எனக்கு மனசு உள்ளம் இருக்கின்றது, ஆனால் என் கைகள் என்ன செய்கின்றது? என் உடலில் இருக்கின்ற ஒரு சக்தி எனது கையை தீய செயலை செய்வதற்காக எடுத்துக்கொண்டு செல்லுகின்றது. எனக்கு விருப்பமில்லை, ஆனால் அந்த தீய செயலை அந்த கை செய்கின்றது என்று புனித பவுல் செயின்ட் பால் நம் அனைவருக்கும் சொல்லுகின்றார். ஏனெனில் செய்வது நாம் அல்ல, அது நம் உடலில் இருக்கின்ற தீய செயல் நம்மை செய்ய வைக்கின்றது என்று அவர் முழுமையாக நமக்கு அறிக்கை இடுகின்றார். அவ்வாறே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகும் பொழுது அவர் தன் தந்தையிடம் வேண்டுகின்றார், தந்தையே இவர் என்ன செய்கின்றார் என்று இவருக்கு தெரியவில்லை, ஆகையால் இவரை மன்னியும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகும் பொழுது இவ்வாறு அவர் சொல்லுகின்றார் என்றால், அந்த தீய செயல்கள் நாம் செய்வதில்லை, நம் உடலில் இருக்கின்ற அந்த தீய சக்தி நம்மை செய்ய வைக்கின்றது என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிந்திருக்கின்றார். ஆகையால் இவ்வாறு அவர் நம் அனைவருக்கும் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவருக்கு ஜபிக்க தேவையில்லை, ஆனால் அவர் தினமும் ஜபித்தார். தம்முடைய சீடரையை அழிப்பதற்காக அவர் முழு இரவு ராத்திரி அவர் ஜபம் செய்து மாலையில் வந்து அவர் தம் சீடரை நியமிக்கின்றார். ஏனென்றால் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு வரமாக அந்த ஜபம் இருக்கின்றது. அதன் மூலமாக அவர் தன் தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். புனித பவுல் சொல்லும்வாறு நாம் அனைவரும் சொல்ல வேண்டும், வாழ்பவர் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கின்றார். நான் இந்த உலகத்தின் செல்வங்களை குப்பை என எண்ணுகின்றேன். இந்த உலகத்தை நான் குப்பை என எண்ணுகின்றேன், ஏனெனில் வாழ்பவர் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கின்றார். நம்முள் கிறிஸ்து வாழும் பொழுது நாம் எதையும் செய்ய முடியும். ஆகையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார்? உங்கள் வாழ்க்கையை முழுமையாக எனக்கு என்னிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். சரண்டர் டோட்டலி யுவர் லைஃப் இன்டு மை ஹேண்ட்ஸ். என்னிடம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக சமர்ப்பணம் செய்யுங்கள்.
நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து கூறுகின்றார். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்பாக இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால், நமக்கு அந்த முழுமையான இதயம் வர வேண்டும் என்றால், நம் ஆண்டவராகிய போல் நாமும் ஜெபிக்க வேண்டும். ஆகிய சிறப்பாக நம் தாயின் மூலமாக நாம் கடவுளின் அந்த பாடுகளை தியானித்து ஜெபித்து நம் அனைவரும் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று நம் தாயின் மூலமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறு நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்களை எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தை காரணமாக அமைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாருகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே.
எங்கள் சாவை தமது சாவால் அளித்ததும் தமது உயிர்ப்பினால் எங்களுக்கு வாழ்வு புதுப்பித்ததும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்து உலகம் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களோடும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபரவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அடைப்பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தியானதிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய எங்களை தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் நமது திரு அபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாரோ,
எல்லாம் திருநிலையராகிய அனைவரோடும் உமது திருவபை அன்பில் நிறைய பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமம் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், புனித தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவா இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோரிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்க இயேசு கற்பித்தார். எனவே நாம் துணிவோடு மன்றாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதோரும் கலக்கமாயின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எமது திரு அபையின் நம்பிக்கையை கண்டோக்கி எமது திருவுள்ளத்துக்கு ஏற்று அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தீர்வீர்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் அமைதி அளிக்கிறது. May this mingling of the body and blood of the Lord Jesus Christ bring eternal life to the Lord Jesus Christ. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆன்ம நட்கொணை மன்றாட்டு அன்பின் நிறைவா, நீர் நற்கருணையில் முழுமையாக பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்கின்றேன். உம்மை என் ஆன்மாவிற்கு வரவேற்க ஆசையாயிருக்கின்றேன். இத்திருவர்சாரத்தின் வழியாக உம்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்புனிதமான நற்கருணை பிரசனத்தின் வழியாக என் இதயத்தில் தங்கியுள்ளும் நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமல் மோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமீன்.
என்னோடு நீ பேச வந்தாய், என்னோடு நீ பேச வந்தாய், மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ ஏறினாலே என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வு நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வு நீ மாற்றி நின்றாய். நாம் அனைவரும் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று நாம் தாயின் மூலமாக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்கள் குல ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவியார்கள் விளக்கால் இப்போது வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்கள் குல ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவியார்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்கள் குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் புரியும், வேண்டுகளுக்கு செவி சாய்த்தருளும், அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க மறையும் பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்விலும் அது அருள் உதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சியை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று.
ஆயர் மாமன்ற இறைவேண்டல், தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்த கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்கள் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உங்கள் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எங்கள் உயிரே உங்கள் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்க்கிறையாய். உங்கள் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். சின்ன